அன்பிற்கினிய மாணவ செல்வங்களை இன்றைய காணொலியில பத்தாம் வகுப்போட ஏழாவது எழின் விரிவானம் பகுதியில மங்கையராய் பிறப்பதற்கு என்னும் துணைப்பாட பகுதியை தான் பார்க்க இருக்கிறோம். இந்த காணொலி பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமல்லாது டெட் மற்றும் டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடிய தேர்வர்களுக்கும் பயனுள்ள வகையில் அமைய வேண்டும் என்ற நோக்கத்தில் காட்சிப்படுத்தப்பட்டது. இதே போன்ற தமிழாசிரியர் சேனல் பிஜிடிஆர்பி தமிழ் நெட் மற்றும் செட் தேர்வுகளுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து பாடங்களின் காணொலிகளையும் மூல நூலின் அடிப்படையில் தொடர்ச்சியாக காட்சிப்படுத்தி வந்துட்டு இருக்கேன். இந்த காலங்கள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்கான நோட்டிபிகேஷன்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இன்றைய வகுப்புக்குள்ள போகலாம். பத்தாம் வகுப்போட ஏழாவது இயலின் விரிவானம் பகுதி மங்கையராய் பிறப்பதற்கே. இந்த விரிவானம் பகுதியில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறத அந்த நுழையும் முன் பகுதி பேசும். உலகம் பறந்து விரிந்த திடல், அதில் ஆடுவாரும் உலர் பாடுவாரும் உலர், பிறத்திறன் காட்டுவாரும் உலர், இவர்களுள் வென்றோரை மிகுதி இதனையே ஆளுமை என்கிறோம். அத்தகைய ஆளுமை மிக்க பெண்களுள் சிலர் இதோ. இந்த விரிவான பகுதி ஆளுமை பண்பில் தலை சிறந்து விளங்கிய சில பெண்களை பற்றி பேச போகுது. யாரெல்லாம் அவங்க அப்படிங்கறதான் நாம துணைப்பாடத்துக்குள்ள போய் தெரிஞ்சுக்க போறோம். பூம்பாறை அரசு உயர்நிலை பள்ளி விழா கோலம் பூண்டிருந்தது. பெற்றோர் வருகையால் மாணவர்கள் மகிழ்ச்சியில் திளைத்திருந்தனர். சிறப்பு விருந்தினரான மாவட்ட ஆட்சியரின் உரைக்கு பின் மாணவ செல்வங்களின் கலை நிகழ்ச்சிகள் அரங்கேறி கொண்டிருந்தன. மாணவியர் பாட்டு நடனம் நாடகம் என கலை விருந்து படைத்து பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தி கொண்டிருந்தனர். இதன் தொடர்ச்சியாக மாறு வேட நிகழ்வு தொடங்கியது. பூம்பாறை அரசு உயர்நிலை பள்ளியில கலை நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. அதுல மாறு வேட நிகழ்வுல சாதனை பெண்கள் நிறைய பேரு வந்து பேச போறாங்க. அவர்களுடைய வேடத்தை தாங்கி வந்தவர்கள் அந்த பூம்பாறை அரசு உயர்நிலை பள்ளி மாணவ மாணவிகள். தொகுப்பாளர் தமிழரின் பெருமையை உலக அரங்கான ஐநா அவையில் பரப்பும் வகையில் அங்கு தமிழ்நாட்டின் செவ்வியல் இசையை பாடியவர். காட்சி நிலை வரும் கீதமாய் மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றவர். இசை பேரரசு என்று நேரு பெருமகனாரால் அழைக்கப்பட்ட எம் எஸ் சுப்புலட்சுமியாக பேச வருகிறார் பத்தாம் வகுப்பு மாணவி முகில்நாச்சி. பத்தாம் வகுப்பு மாணவி முகில்நாச்சி யாரோட வேடத்துல வராங்க அப்படின்னு பார்த்தா இசை பேரரசு எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களாக பேச வராங்க. வாங்க அவங்களே அவங்கள பத்தி சொல்ல போறாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். முகில்நாச்சி எம் எஸ் சுப்புலட்சுமியாக. நான் மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி. நான் இசைச்சூழலில் வளர்ந்தேன். வீணை கலைஞரான என் தாயே எனக்கு முதல் குரு. எம் எஸ் சுப்புலட்சுமியோட முழு பெயர் மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி. அவங்க சொல்றாங்க, எனது குடும்பமே இசை குடும்பம் தான், இசைச்சூழல்ல தான் நான் வளர்ந்தேன். எனது அம்மா ஒரு வீணை கலைஞர், அவர் தான் எனக்கு முதல் குரு அப்படிங்கிறாங்க. 10 வயதில் இசைத்தட்டுக்காக பாடலை பாடி பதிவு செய்தேன். இசை மேதைகளின் வழிகாட்டுதல்களில் என்னை வளர்த்து கொண்டேன். 10 வயசுலேயே இசைத்தட்டுக்கள் அவங்க பாட ஆரம்பிச்சாங்க. பின்னால் இசை மேதைகளின் வழிகாட்டுதலினால் அவங்க என்ன பண்றாங்க, இசைத்துறையில் சிகரத்தை தொட்டார்கள் அப்படிங்கிறாங்க. 5ஆம் வகுப்பு வரைதான் கல்வி பயிலும் வாய்ப்பு கிட்டியது. பெருசா படிக்கல, 5ஆம் வகுப்பு தான் படிப்பு. 17 வயதில் சென்னை மியூசிக் அகாதமியில் மேதைகள் பலர் முன்பு கச்சேரி செய்த பாராட்டை பெற்றேன். பள்ளி படிப்பு வேணா 5ஆம் வகுப்புன்னு நின்றுக்கலாம், ஆனா இசை ஆர்வம் அப்படிங்கிறது அவரை வந்து மியூசிக் சென்னை மியூசிக் அகாதமியில 17 வயதுல தலை சிறந்த அறிஞர்கள் முன்னால் பாடும் வாய்ப்பையும் பாராட்டை பெறும் வாய்ப்பையும் பெற்றது. திரைப்படங்களில் நடிக்கும் வாய்ப்பு என்னை தேடி வந்தது. எனக்கு மீரா திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை தந்தது. அது எனது கடைசி திரைப்படமாகவும் அமைந்தது. ஒரே ஒரு திரைப்படத்தை நடிச்சிருக்காங்க, கடைசி திரைப்படமும் அதுதான் அப்படிங்கிறாங்க. இந்தியா முழுவதிலும் உள்ள பலரின் பாராட்டுதல்களையும் பெற்றேன். காற்று நிலை வரும் கீதம், பிருந்தாவனத்திலே கண்ணன் முதலிய பாடல்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது. ஜவஹர்லால் நேரு, சரோஜினி நாயுடு போன்ற பெரியோர் பாராட்டியதனை பெருமையாக கருதுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப யாருக்கு முன்னாலும் பாடியிருக்காங்க பாருங்க, ஜவஹர்லால் நேரு, இந்தியாவின் முதல் பிரதமராகிய ஜவஹர்லால் நேரு, சரோஜினி நாயுடு ஆகியவர்களிடம் பாராட்டை பெற்றவர் தான் யாரு, இந்த எம் எஸ் சுப்புலட்சுமி என்று அழைக்கப்படுகின்ற மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி அவர்கள். ஒரு முறை காந்தியடிகளை தில்லியில் சந்தித்த போது ரகுபதி ராகவ ராஜாராம் என்ற பாடலை பாடினேன். என்னை பாராட்டிய அண்ணல் மீரா எழுதிய பாடல் ஒன்றை குறிப்பிட்டு பாடச் சொன்னார். பின் சிறிது நாட்களில் முனைந்து அந்த பாடலை கற்று பயிற்சி செய்தேன். சென்னை வானொலி 1947 காந்தியடிகளின் பிறந்த நாள் அன்று அப்பாடலை ஒளிபரப்பியது.
அப்பாடல் ஹரித்தும் ஹரே என்னும் மீரா பஜன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ரகுபதி ராகவ ராஜாராம் பாடலை வந்து பாடியவர்கள் நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரிந்த பாடல். அதை பாடியவர்கள் திருமதி எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் தான். 1954 நான் தாமரை அணி விருது பெற்ற போது, தாமரை அணி அப்படிங்கிறது பத்மஸ்ரீ அப்படின்னு சொல்லி சொன்னேன், என்னை தொட்டு தடவி பாராட்டிய பார்வை இழந்த ஹெலன் கெல்லரை என்னால் மறக்க முடியாது. 1954 ஹெலன் கெல்லரும் இவங்களும் சந்திச்சிருக்காங்க. ஹெலன் கெல்லர் பத்தி நமக்கு தெரியும், அவங்க வந்து ஒரு மாற்றுத்திறனாளி என்ற, செவித்திறன் கிடையாது, வாய் பேச முடியாது, கேட்பு திறனும் இல்லை. ஆனால் நிறைய நூல்களை எழுதியவங்க. குறைபாடு என்பது சாதிப்பதற்கு தடையில்லை என்பதை உலகிற்கு உணர்த்தியவர் ஹெலன் கெல்லர். அந்த ஹெலன் கெல்லர் வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா தொட்டு தடவி பாராட்டியிருக்காங்க. அதுதான் என்னால மறக்கவே முடியாதுங்கிறாங்க. இது நடந்தது 1954. 1963 இங்கிலாந்திலும் 1966 ஐநா அவையிலும் பாடினேன். இந்தியால மட்டும் இல்ல, 1963 இங்கிலாந்துல பாடியிருக்காங்க, 1966 ஐநா அவையிலேயே பாடியிருக்காங்க. இதே ஆண்டில் என் குரலில் பதிவு செய்யப்பட்ட வேங்கடேச சுப்ரபாரதம் திருப்பதியில் ஒலிக்க தொடங்கியது. இன்று வரைக்கும் மார்கழி மாதத்துல நம்ம வீடுகளில் எல்லா வீடுகளையும் எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களோட குரல் சுப்ரபாரத வடிவில் ஒலித்துக் கொண்டே இருக்கு. 1974 நோபல் பரிசுக்கு இணையான மகசேசே விருது என் இசைக்கு கிடைத்த மகுடம். 1974 மகசேசே விருது வாங்கியிருக்காங்க. அந்த விருது நோபல் பரிசுக்கு இணையான விருது அப்படிங்கிறாங்க. இவ்விருது பெற முதல் இசைக்கலைஞராகவும் ஆனேன். இந்த மகசேசே விருது பெற முதல் இசைக்கலைஞரும் எம் எஸ் சுப்புலட்சுமி தான் அப்படிங்கிறாங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருதம், மலையாளம், இந்தி, மராத்தி, குஜராத்தி ஆகிய இந்திய மொழிகளிலும் ஆங்கிலத்திலும் கூட பாடியுள்ளேன். இந்தியா மிக உயரிய விருதான இந்திய மாமணி அப்படிங்கிறது பாரத ரத்னா விருதளித்து என்னை சிறப்பித்தது. ஏற்கனவே பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம், தாமரை அணி. அடுத்து பாரத ரத்னா விருதும் இவங்களுக்கு இந்திய அரசால் கொடுத்து சிறப்பு செய்யப்பட்டிருக்கு. என்னுடைய பல இசை கச்சேரிகள் ஏதாவது ஒரு அமைப்பின் நன்கொடைக்காக நடந்தவை என்பது எனக்கு பெரும் மகிழ்வை அளிக்கிறது. வெறும் பொருளீட்டுவதற்கான இசை கச்சேரிகளாக நடக்காமல் ஏதோ ஒரு அமைப்புக்கான நன்கொடைக்காக தான் அந்த இசைக்கச்சேரிகளை நான் நடத்தியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படிங்கிறாங்க. பெரும் மகிழ்வை தருகிறதுங்கிறாங்க. ஒரு பெண் நினைத்தால் முயன்றால் முன்னேறலாம், வெல்லலாம், நீங்களும் முயலுங்கள், முன்னேறுங்கள், வெல்லுங்கள் அப்படின்னு சொல்லி முகில் நாச்சி எம் எஸ் சுப்புலட்சுமியாக வந்து தனது வாழ்வில் நடந்த முக்கிய தருணங்கள் எல்லாத்தையும் நம்ம கிட்ட என்ன பண்ணாங்க, அழகா பகிர்ந்துட்டு போனாங்க. தொகுப்பாளர் வந்து பேசுறாங்க, தானம்பூ குங்குமமிட்ட மலர்ச்சியான முகம், புன்னகை தவிர நீல பட்டுப்புடவையின் ஒளியில் வெள்ளி கம்பிகள் மின்னுவது போல தலைமுடியில் இடையிடையே வெள்ளை முடி, கையில் ஒளி வாங்கி தம்புரா சுருதி கூட்ட ராக மாளிகாவில் குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை கோவிந்தா என்று சீர்த்து வந்து நம்முன் எம் எஸ் சுப்புலட்சுமியாகவே தோன்றிய மாணவிக்கு நன்றி அப்படின்னு சொல்லி சொன்னார். அடுத்து நம் நிகழ்வில் அடுத்ததாக புதுவெளியில் ஆடுவது தண்டனைக்குரிய குற்றம் என்னும் சட்டம் இயற்றப்பட்டிருந்த காலத்தில் நடன வாழ்வை தொடங்கியவர் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் நாட்டியம் ஆடுவது கீழ்மையானது என்ற எண்ணம் பரவலாக இருந்து வந்த நிலையை மாற்றியவர் இவர். இந்திய அரசின் தாமரை செவ்வனை விருது பெற்றவர் இவர். யார் என்று உங்கள் வினாவுக்கு விடையாக நம் பள்ளியின் 10ஆம் வகுப்பு மாணவி மோகனா பால சரஸ்வதியாக தோன்றுகிறார். கரவொளி எழும்புகிறது. அடுத்து வரக்கூடிய மாணவி மோகனா. யாரா வர்றாங்க அப்படின்னு பாக்குறப்ப பால சரஸ்வதியாக. பால சரஸ்வதி இந்திய அரசின் தாமரை செவ்வனி விருது பெற்றவர். அவர் யார் என்று நமக்கெல்லாம் தெரியணும் அப்படின்னு சொன்னா, அவர் தமிழ்நாட்டில் தலை சிறந்த பரதநாட்டிய கலைஞர் அப்படின்னு சொல்லி சொன்னார். புதுவெளியில் ஆளுவது தண்டனைக்குரிய குற்றமாக சட்டமே இயற்றியிருந்த காலத்தில நடன வாழ்வை தொடங்கியவர் இவர். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் நாட்டியம் ஆடுவது கீழ்மையானது என்ற எண்ணம் பரவலாக இருந்து வந்த நிலையை மாற்றியவர் பால சரஸ்வதி அவர்கள். அவங்கதான் இப்ப வந்து என்ன பண்ண போறாங்க, மோகனாவின் உடலில் வந்து பால சரஸ்வதியாக பேச போறாங்க. மோகனா பால சரஸ்வதி, வணக்கம். எனக்கு 7 வயதாக இருக்கும் போது காஞ்சிபுரத்தில் பரதநாட்டிய அரங்கேற்றத்திற்காக முதன் முதலில் மேடை ஏறினேன். 15 வயதில் சென்னையில் உள்ள சங்கீத சமாஜம் என்னும் அரங்கில் நடன நிகழ்ச்சி நடந்தது. எனது நடனத்தை பார்த்த பிறகே மரபுசார் நாட்டியத்தை பலரும் தீவிரமாக வரவேற்க தொடங்கினர். அது வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி நாட்டியம் ஆடுவதற்கு தடை இருந்துச்சு, அது கீழ்மையான செயலாக இருந்துச்சு. இவர்களுடைய நாட்டியத்தை பார்த்த பிறகுதான் எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, இந்த நாட்டியத்தை தீவிரமாக வரவேற்க தொடங்கினார்கள் அப்படிங்கிறாங்க பால சரஸ்வதி.
சென்னையில் நாட்டிய கச்சேரியை பார்த்த பண்டிட் ரவிசங்கர் அவர்கள் மிகவும் பாராட்டினார். அவரது தம்பியின் மூலமாக வட இந்தியாவின் பல இடங்களில் நடனமாடும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. கல்கத்தாவிலும் காசியிலும் நடந்த அனைத்திந்திய இந்திய மாநாட்டிலும் சென்னையில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கண்காட்சியிலும் நம் நாட்டு பண்ணாகிய ஜனகணமன பாடலுக்கு மெய்ப்பாடுகளோடு ஆடினேன். நாட்டு பண்ணுக்கு நடனம் ஆடியது அதுவே முதலும் இறுதியும் ஆகும் அப்படின்னு. இப்ப வந்து நாட்டு பண்ணுக்கு நடனம் ஆடக்கூடாது, அது வந்து நாட்டை நாட்டு பண்ணை அவமதித்த செயலாயிடும். ஜனகணமன என்னும் நாட்டு பாடுற நாட்டு பண்ணுக்கு நடனம் ஆடிய பெருமை பால சரஸ்வதிக்கு சேரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கல்கத்தாலையும் காசியிலையும் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கண்காட்சியிலாம் தனது நடன நிகழ்ச்சியை நிகழ்த்தியவர் இவர். தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம பிற மாநிலங்களிலும் சென்று நடன திறமையை உலக அரங்கில் அறிய செய்தவர் பால சரஸ்வதி அவர்கள். ஐரோப்பா, அமெரிக்கா முதலிய வெளிநாடுகளிலும் நடன நிகழ்ச்சிகள் நடத்தியுள்ளேன். இந்தியா மட்டும் இல்ல, ஐரோப்பா அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளிலும் இவரது நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றுள்ளன. டோக்கியோவில் உள்ள கிழக்கு மேற்கு சந்திப்பு நிகழ்வில் இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டு சிறப்பாக நடனம் ஆடினேன். இந்நிகழ்வு பரதநாட்டியத்திற்கு உலகளாவிய புகழை பெற்று தந்தது. பரதநாட்டிய கலையை முறையாக அணுகினால் ஆன்மீக பட்டறிவை நடனத்தால் வழங்க முடியும். இதை நானும் உணர்ந்து உலகிற்கும் உணர்த்தியுள்ளேன், நன்றி அப்படின்னு சொல்லி மோகனா வந்து பால சரஸ்வதியாகவே வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. பாலசரஸ்வதி சொல்றாங்க, ஐரோப்பியா அமெரிக்கா நாடுகள்லாம் நடனம் ஆடியிருக்கேன், டோக்கியோவில் உள்ள கிழக்கு மேற்கு சந்திப்புங்கிற நிகழ்வுல நான் வந்து நடனம் ஆடினேன். அந்த நிகழ்வு வந்து பரதநாட்டியத்துக்கு உலகளாவிய புகழை பெற்று தந்தது. பரதநாட்டிய கலையை பொறுத்த வரைக்கும் முறையாக அணுகினால் ஆன்மீக பட்டறிவை நடனத்தால் வழங்க முடியும். இதை நானும் உணர்ந்திருக்கேன், எனது நடனத்தின் மூலமாக உலகிற்கும் உணர்த்தியுள்ளேன் அப்படின்னு சொல்லி பாலசரஸ்வதி அவர்கள் விடைபெறுறாங்க. அடுத்த தொகுப்பாளராங்க, தமிழகத்தில் ஒரு காலத்தில் புறக்கணிக்கப்பட்ட கலைக்கு இந்திய அரங்கிலும் உலக அரங்கிலும் மதிப்பையும் பெற்று தந்தவர், மதிப்பையும் ஏற்பையும் பெற்று தந்தவர் மணிக்கம். தமிழகத்தின் பெருமைக்குரிய கலைகளில் ஒன்றாக செவ்வியல் நடனம் திகழ காரணமானவர் அத்தகைய பரதநாட்டிய கலைஞர் பால சரஸ்வதியாக வேடமிட்டு வந்த மாணவி மோகனாவிற்கு நன்றி. அடுத்து ஒரு நபர் வரப்போறாங்க, அவங்கள பத்தி தொகுப்பாளர் அறிமுகம் செய்யறாங்க. அது யார் அப்படின்றத பார்க்க. இனி அடுத்தபடியாக, ஒரு இளைய எளிய குடும்பத்தில் பிறந்து பெண் என்ற வகையில் குடும்ப அமைப்பின் நெருக்கடிகளை எதிர்கொண்டு தம்மை ஒரு இலக்கியவாதியாக அடையாளப்படுத்தியவர் அடுத்து வரவிருக்கும். தமிழில் எழுதிய பெண்களில் முதன் முதலில் களத்திற்கு சென்று மக்களிடம் செய்திகளை திரட்டி கதைகள் எழுதிய ரொம்ப முக்கியமான தகவல். ஒரு நான்கு சுவருக்குள்ளிருந்து கற்பனையாக கதைகளை எழுதலாம், அது சுலபம். ஆனால் தமிழில் எழுதிய பெண்களிலேயே தமிழக எழுத்து வரலாற்றிலேயே முதன்முறையாக நேரடியாக களத்திற்கு சென்று மக்களிடம் செய்திகளையும் கருத்துக்களையும் திரட்டி கதை எழுதியவர் இவர். என்னதான் எழுதியிருக்காங்க இவர் அப்படின்னு பாக்குறோம், புதினங்கள், சிறுகதைகள், கட்டுரைகள், குறு நாவல், குழந்தை இலக்கியம், வரலாற்று நூல் என எழுத்துலகின் எல்லா தளங்களிலும் தளம் பதித்தவர். வேருக்கு நீர் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தார். சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர், தமிழ்நாட்டின் முதல் பெண் எழுத்தாளர் இவங்கதான். இந்த நூலுக்காக அப்படின்னு பார்த்தா வேருக்கு நீர் என்ற நாவலுக்காக. யார் இவர்? இத்தகைய பெருமை மிக்க எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணனை நம் கண்களுக்கு காட்சிப்படுத்த வருகிறார் ஒன்பதாம் வகுப்பு மாணவி வளர்மதி. கர ஒளி எழும்புகிறது. இப்ப வளர்மதி ராஜம் கிருஷ்ணனாக நம் முன் உரையாற்ற வருகிறார். ராஜம் கிருஷ்ணன், என் பள்ளி பருவத்தின் பசுமைமான நினைவுகள் நெஞ்சில் எழுகின்றன. வணக்கம். பெண்கள் என்றால் குடும்ப கதை எழுத வேண்டும் என்ற படிமத்தை உடைத்து சமூக சிக்கல்களை கதைகளாக எழுதினேன். ராஜகிருஷ்ணன் அவர்களே சொல்றாங்க, பெண்கள் என்றால் குடும்ப சிக்கல்களை மட்டும்தான் எழுதணும், குடும்ப கதை தான் எழுதணும் அப்படிங்கிற அந்த படிமத்தை உடைத்து சமூக சிக்கல்களை ஒரு ஆண் படைப்பால் எந்த அளவுக்கு அணுகி எழுதுவானோ அதே அளவு நுட்பத்துடன் எழுதியவர் எழுதினேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். தன்னை பத்தி அவங்க சொல்றாரு, நான் கற்பனையாக எழுத விரும்பவில்லை, சமூகத்தில் இடர்பட்ட மக்களை பற்றி எழுதும் முன்பு அந்த மக்கள் வாழும் பகுதிக்குள் சென்று களப்பணியாற்றி கதைகளாக உருவாக்கினேன். கற்பனை செய்திங்கிறப்போ அதை கண்டிப்பாக உண்மை தன்மை எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியும். அதனால சமூகத்தில் இடர்பட்ட மக்களை பற்றி எழுதும் முன்பாக அந்த மக்கள் வாழும் பகுதிக்குள் சென்று களப்பணியாற்றி அங்கு இருக்கக்கூடிய சம்பவங்களை நிகழ்வுகளை கதைகளாக உருவாக்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்பொழுதும் ஒரு ஒளிப்பதிவு கருவியுடனே இருப்பேன், எனது கல ஆய்வு புதினங்கள் ஒவ்வொன்றும் மக்களை சேர வேண்டும் என்றே நினைப்பேன். எப்போதும் கையில ஒரு ஒளிப்பதிவு கருவி, யார் என்ன பேசினாலும் எந்த தகவல் சொன்னாலும் அப்படியே பதிவு செஞ்சுப்பாங்க. எனது கல ஆய்வு புதினங்கள் ஒவ்வொன்றும் மக்களை சேர வேண்டும் என்றே நினைப்பேன்.
என்னன்னா களத்தில் ஆய்வு செய்து எழுதப்பட்ட அந்த ஒவ்வொரு நூலும் வந்து நேரடியாக அந்த மக்களுக்கு போய் சேரணுங்கிறது எனக்கு விருப்பமா இருக்குங்கிறாங்க. நான் எழுதிய பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்னும் பாரதியின் வரலாற்று புதினம் அனைவராலும் பாராட்டப்பெற்ற ஒன்று அப்படிங்கிறாங்க. நமக்கு ராஜகிருஷ்ணன் அப்படின்னாலே நமக்கு வேறுக்கு நேர்தான் நினைவுக்கு வருது. ஆனா அவங்களே சொல்றாங்க, பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்னும் பாரதியின் வரலாற்று புதினத்தை நான் எழுதியிருக்கிறேன், அது அனைவராலும் பாராட்ட பெற்ற ஒன்று அப்படிங்கிறாங்க. தூத்துக்குடியில் பல மாதம் தங்கியிருந்து உப்பள தொழிலாளர்களின் வாழ்க்கையை கரிப்பு மணிகள் புதினமாக்க ஆக்கினேன். ஆமா, கரிப்பு மணிகள் வந்து இந்த தூத்துக்குடி உப்பள தொழிலாளர்களோட வறுமை. அந்த கதையை படைப்பதற்காக அந்த உப்பளத்திலேயே போய் என்ன பண்ணிருக்காங்க, தங்கியிருக்காங்க. நீலகிரி படுகரின மக்களின் வாழ்வியல் மாற்றங்களை குறித்து நான் பதிவு செய்ததே குறிஞ்சித்தேன் புதினம். இந்த மலைவாழ் மக்கள் குறிஞ்சி நில மக்களாகிய அந்த பழங்குடி மக்களோட வாழ்வியலை மாற்றங்களை பத்தி எழுதின நாவல் தான் குறிஞ்சித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கடலோர மீனவர் வாழ்வின் சிக்கல்களை பேசுவதே அலைவாய்க்கரையில் புதினம். இப்ப அந்த இந்த தொழிலாளர்களோடய வாழ்ந்து அவங்களோட வாழ்க்கை சிக்கல்களை எழுதுறதுல வந்து முதல் இடம் வந்து ராஜகிருஷ்ணனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்படுவதை சுட்டிக்காட்டியவையே சேற்றில் மனிதர்கள், வேறு கிணீர் ஆகிய புதினங்கள். இதெல்லாம் அமைப்பு சாரா தொழிலாளர்கள், உங்களுக்கு நிறைய சுரண்டல்கள் நடக்குது, கொத்தடிமை முறை இருக்கு, இதெல்லாம் பத்தி விளக்கக்கூடிய நாவல் தான் சேற்றில் மனிதர்களும் வேறு கணீர் அப்படிங்கிறாங்க. உங்களை போன்ற குழந்தைகளை தீப்பெட்டி தொழிலில் முடக்கி தீக்குச்சிகளை அந்த பெட்டியில் அடைப்பதை போன்று குழந்தைகளின் உடலையும் மனதையும் நொறுக்கும் அவள உலகை கூட்டு குஞ்சுகள் என்னும் புதினமாக அளித்தேன். தீப்பெட்டி தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை பத்தி எழுதின நாவல் தான் கூட்டு குஞ்சுகள் அப்படிங்கிறாங்க. பெண் குழந்தை கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து எழுதியதே மன்னகத்து பூந்துளிகள். இப்படி சமூக அவலங்களை உற்று நோக்கி எழுத்தின் வழியாக கட்டவிழ்த்து உலகிற்கு காட்டி இருக்கின்றேன். எழுத்துறையில் நேர்மையான சினம் அறச்சீற்றம் இருக்க வேண்டும் என்பதே எனது வேண்டுகோள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம் அப்படின்னு சொல்லி ராஜகிருஷ்ணன் முடிக்கிறார். பெரும்பாலும் வந்து அந்த சமூக அவலங்களை தான் இவங்க பாடலாம் எடுத்துக்கலாம். பெண் குழந்தை கொலைக்கான காரணங்களை மன்னகத்து பூந்துளிகள் அப்படிங்கிற பேர்ல எழுதியிருக்காங்க. சமூக அவலங்களை உற்று நோக்கி எழுத்தின் வழியாக அந்த அவலங்களை கட்டவிழ்த்து உலகிற்கு காட்டி இருக்கிறேன். எழுத்துக்களில் நேர்மையான சினம் இருக்கணும், அறச்சீற்றம் இருக்கணும் அப்படிங்கிறது ராஜகிருஷ்ணனுடைய கருத்து. இதோட அந்த உரையை முடிச்சு நிறைவு செஞ்சுக்கிறாங்க ராஜகிருஷ்ணன். இப்ப தொகுப்பாளர் கற்பனை கதைகளை எழுதுவதற்கு பதிலாக களத்துக்கு சென்று உண்மையான நிகழ்வுகளை நூல்களாக தந்த ராஜகிருஷ்ணனை போன்று வேடமிட்டு வந்த மாணவி வளர்மதிக்கு நன்றியை கூறுகின்றோம். அடுத்து ஒரு நபர் வர போறாங்க. உள்ள வலுவுடன் இன்று வரை களத்தில் நிற்கும் போராளி, மதுரையின் முதல் பட்டதாரி பெண், இந்திய அரசின் தாமரை திரு விருது, ஸ்வீடன் அரசின் வாழ்வுரிமை விருது, சுவிட்சர்லாந்து அரசின் காந்தி அமைதி விருது என்று பல விருதுகளை, உயரிய விருதுகளை பெற்று பெண் குலத்திற்கு பெருமை சேர்த்தவர். அவர் யார் என்று அறிய ஆவலோடு இருப்பீர்கள். அவர் தான் கிருஷ்ணம்மா ஜெகநாதன். சொல்றாங்க என்னென்ன விருதெல்லாம் வாங்கியிருக்காங்க பாருங்க. மதுரையோட முதல் பட்டதாரி பெண்ணாங்க, தாமரை விருது வாங்கியிருக்காங்க, ஸ்வீடன் அரசோட வாழ்வுரிமை விருது, சுவிட்சர்லாந்தின் அரசின் காந்தி அமைதி விருது. இத்தனை விருதுகளை வாங்கிய கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்கள் இப்போது மாணவி அன்பரசி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனாக பேச வருகிறார். கரவொலி என்கிறார் அன்பரசி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனாக. வணக்கம். நாட்டின் விடுதலைக்கு முன்பு கல்வி மறுக்கப்பட்ட காலத்தில் போராடி கற்றேன். கல்லூரி பருவத்தில் காந்திய சிந்தனையில் கவரப்பட்டேன். அவரது சர்வோதய இயக்கத்தில் களப்பணி ஆற்றினேன். ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், வெள்ளையனை வெளியேறு இயக்கம் ஆகியவற்றில் பங்கு பெற்றேன். நாட்டின் விடுதலைக்கு பின் கணவருடன் இணைந்து பூதான இயக்கத்தில் பணிபுரிந்தேன். வினோபாவோட அந்த பூமிதான இயக்கம் அதுலயும் கலந்துகிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இத்தனை போராட்டம் பாருங்க. கல்லூரி மாணவியாக கல்லூரிக்கு செல்வதே, பெண்கள் கல்லூரிக்கு செல்வதே கடினமாக இருந்த காலகட்டத்துல காந்திய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு இத்தனை போராட்டத்துல கலந்துருக்காங்க. உழுபவருக்கே நில உரிமை இயக்கம், லேண்ட் ஃபார் த டில்லர்ஸ் ஃப்ரீடம், LAFTI அப்படிங்கிறாங்க. அதனை தொடங்கி வேளாண்மை இல்லாத காலத்திலும் உழவருக்கு வேறு பணிகள் மூலம் வருமானம் வர ஏற்பாடு செய்தேன். இதெல்லாம் வந்து கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் செய்த சாதனைகள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் சொல்ல விரும்புவது உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணருங்கள், உங்களால் எதையும் சாதிக்க இயலும் என்பதுதான். தொகுப்பாளர் சொன்னாங்க, காந்தியடிகளுடனும் வினோபாவாவுடனும் பணியாற்றி இன்னமும் நம் நாட்டு மக்களுக்காக உழைக்கும் கிருஷ்ணம்மாள் அம்மையாரை கண்முன்னே கொண்டு வந்த மாணவி அன்பரசிக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாங்க. அடுத்து கடைசியாக ஒரு நபர் வரப்போறாங்க, ஒரு ஆளுமை, ஒரு பெண் ஆளுமை. யார் அவர்?
இன்றைய மகளிர் நாள் விழா மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. முத்தாய்ப்பாக இவ்விழாவை மேலும் மெருகேற்ற மண்ணின் மனம் கமல வருகிறார். பள்ளி பருவத்தில் பாடம் பயிலாவிட்டாலும் பட்டறிவால் இவர் கற்றுக்கொண்டவை ஆயிரம் ஆயிரம். எழுத படிக்க தெரியாத இவரை பற்றி எழுதாத ஊடகங்களே இல்லை. முதுமை பருவத்தில் பயணித்தாலும் இவர் இன்னும் சின்ன பிள்ளைதான் சொல்ற இல்லையா. பள்ளி பருவத்துல இவங்க பள்ளிக்கூடத்துக்கு போய் பெருசா படிக்கல, ஆனா பட்டறிவு அனுபவ அறிவு மட்டும்தான். எழுதவே படிக்க தெரியாத இவரை பற்றி எழுதாத ஊடகங்களே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. முதுமையில இருந்தா கூட இவங்க பேர் என்னவோ சின்ன பிள்ளைதான் அப்படிங்கிறாங்க. சின்ன பிள்ளை அம்மாவின் வேடமேற்று வருபவர் நம் பள்ளியின் சின்ன பிள்ளை ஒன்பதாம் வகுப்பு மாணவி மாதவி. கர ஒளியுடன் மேடை ஏறுகிறார் மாதவி சின்ன பிள்ளையா. இங்க கூடி இருக்கிற எல்லாருக்கும் வணக்கமுங்க. ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கிற என் மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுங்க. நான் பள்ளிக்கூடம் எல்லாம் போனது இல்லைங்க. அப்படியே அந்த சின்ன பிள்ளை மாதிரியே அந்த குழந்தை பேசுறார். ரொம்ப இயல்பான பேச்சு வழக்கு. முதல்ல பெண்கள் எல்லாம் குழுவா சேர்ந்தோம். விவசாய நிலத்தை குத்தகைக்கு எடுத்தோம். கூலி வேலைக்கு ஆடுகளை சேர்த்து நடவு களையெடுப்பு அறுவடை போன்ற வேலைகள்லாம் செய்தோம். வர்ற கூலிய சரிசமமா பிரிச்சு கொடுத்தோம். இதுல வயசானவங்களையும் மாற்றுத்திறனாளிகளையும் சேர்த்து வேலை கொடுத்து அவங்க குடும்பத்துக்கும் உதவியா இருந்தோம். இதை பத்தி கேள்விப்பட்ட மதுரை மாவட்ட ஆட்சியர் கண்மாயில மீன் பிடிக்கிற குத்தகையை எங்களுக்கு கொடுத்தார். 2004 சுனாமி வந்து ஊரெல்லாம் பாதிப்பு அடைஞ்சப்போ நாங்க குழுவா போய் மீட்பு பணியெல்லாம் செஞ்சோம். ஒரு எழுத படிக்காத தெரியாத பெண்மணி பாருங்களேன், ஒரு சுய உதவி குழுவை அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. பெண்கள் குழுவா விவசாய நிலங்கள் எல்லாத்தையும் குத்தகைக்கு எடுத்து கூலி வேலைக்கு ஆட்களை சேர்த்து என்ன பண்றாங்க, நடவு களையெடுப்பு அறுவடை எல்லா வேலையும் செஞ்சு வர்ற கூலி அவங்க சரிசமமா பிரிச்சுக்கிட்டாங்க. இதுல வயசானவங்க மாற்றுத்திறனாளிகளையும் சேர்த்துக்கிட்டாங்க. இதனால எல்லா குடும்பமும் என்னன்னுச்சு, ஓரளவுக்கு பொருளாதாரத்துல மேம்பட்டுச்சு. இதை பத்தி கேள்விப்பட்ட மதுரை மாவட்ட ஆட்சியர் கண்மாயில மீன் பிடிக்கிற குத்தகைய இந்த குழுவுக்கு கொடுக்குறாரு. 2004 சுனாமி வந்தப்போ இந்த குழுவும் மீட்பு பணியில இறங்கி வேலை பார்த்துருக்காங்க. காசு சேர்த்து குழு ஒண்ணு ஆரம்பிச்சு களஞ்சியம்னு பேர் வச்சோம். 10 பேரோட ஆரம்பிச்ச மகளிர் குழு இன்னைக்கு பல மாநிலங்களுக்கு போய் 500,000 பேரோட வேலை செய்யுது. எத்தனையோ பேரோட குடும்பத்தை இந்த குழு தான் தாங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற. வெறும் 10 பேர் ஆரம்பிச்ச குழு களஞ்சியம் அப்படிங்கிற பேர்ல இன்னைக்கு பல மாநிலங்களையும் இந்த திட்டம், இந்த மகளிர் சுய உதவி குழு என்னும் இந்த திட்டம் வந்து பல மாநிலங்களும் வெற்றிகரமா செயல்பட்டு இருக்கு. இந்த குழுவா பல பெண்களோட குடும்பத்தை தாங்கிக்கிட்டு இருக்கு, அவங்க பொருளாதார சுமைய குறைக்குது அப்படின்னு சொல்றாங்க. 30 ஆண்டு முகம் சுளிக்காம வேலை செஞ்சுட்டு வரேன். வேற என்னத்தை நான் சொல்ல, பொறுப்புக்கு ஒரு பொருள் கிடைக்கிற மாதிரி வேலை செஞ்சாச்சு. நீங்க எல்லாம் நல்லா படிங்க, உங்க வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்லது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளை தான் உரையை முடிச்சிட்டாங்க. தொகுப்பாளர் சின்ன பிள்ளாமா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இந்தியாவின் முதன்மை அமைச்சரும் நீங்கள் விருது வாங்கியதை சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. உடனே சின்ன பிள்ளை அம்மா சொன்னாங்க, டெல்லியில விருது வாங்கும் போது மதுரை சின்ன பிள்ளைன்னு அவர் கூப்பிட்ட உடனே என் கண்ணில இருந்து கண்ணீரே வந்துருச்சு. நாட்டுக்கே பெரிய தலைவர் அவரு, விருதை கொடுத்துட்டு புசுக்குன்னு என் காலில் விழுந்துட்டாரு. எனக்கு மேறு காலெல்லாம் ஆடி போச்சு, நான் போயிட்டு வாரேன். கண்களை துடைத்துக் கொள்கிறார். அவங்க சொல்றாங்க, அன்றைக்கு பிரதமராக இருந்தவர் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய். அந்த சம்பவம் வந்து இந்திய நாடுல உலக அரங்கிலையுமே ரொம்ப ஆச்சரியமாக வியப்பாக பார்த்த சம்பவமாக அது இருந்துச்சு. அந்த பெருமைக்குரிய சின்ன பிள்ளை தான் வந்து இப்போ நம்மிடம் என்ன பண்ணிருக்காங்க, உரையாற்றிட்டு போயிருக்காங்க. தொகுப்பாளர், நம் இந்திய நாட்டு நடுவன் முதன்மை அமைச்சராக இருந்த மாண்புமிகு வாஜ்பாய் அவர்களின் கைகளால் பெண் ஆற்றல் விருது ஸ்ரீ சக்தி புரஸ்கார் பெற்றதோடு தமிழக அரசின் அவ்வை விருதையும் தூர்தர்ஷனின் பொதிகை விருதையும் பெற்றுள்ளார். அண்மையில் தாமரை திரு விருதையும் பெற்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார் சின்ன பிள்ளை அவர்கள். இன்னும் மகளிரின் வாழ்வு மேம்பட தொடர்ந்து பாடுபட்டு வருகின்ற சின்ன பிள்ளை விடமணிந்து வந்து தன் நடிப்பாற்றலை வெளிப்படுத்திய மாணவி மாதவிக்கு நன்றி. சமுதாயத்திற்கு உழைத்த மகளிரை பற்றி மாறு வேடத்தில் அறிமுகப்படுத்திய நிகழ்வு இனிதே இத்துடன் நிறைவடைகின்றது என்று அந்த நிகழ்வை வந்து நிறைவு செஞ்சுக்கிறாங்க. இத்துடன் இந்த துணைப்பாட பகுதியை நாமும் நிறைவு செய்து கொள்ளலாம். இனி வரும் பகுதிகளை அடுத்தடுத்த காணொலிகளை காட்சிப்படுத்த இருக்கிறேன். அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து நம்ம தமிழாசிரியர் சேனலோட இணைந்திருங்கள். உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.